Very good morning friends. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. டைம் எக்ஸாக்ட்லி 6 o'clock ஆகிட்டு இருக்குது. யூஎஸோட சென்ட்ரல் டைம் இது. ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வாரத்தினுடைய 2வது நாள், 21/6/2016 இன்னைக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சிருப்பீங்க. அப்பா இன்னைக்கு ஆஃபீஸ் போனால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, ஆஃபீஸில் எல்லாரும் நம்மள மாதிரியே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. மேனேஜர் மாதிரி கொண்டு இப்படியே இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாரும் அப்படியே இருக்கணும் என்னுடைய சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். சரி, ஓகே, இந்த ஷோ வேக்கப் தமிழா. வேக்கப் தமிழ்ல பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான, இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது அது மாதிரியான பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 2 hours செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்காக பாட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு குஜாலான அஜாலான ஒரு பாட்டுலாம் போடும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு குஷியோடையே கண்டிப்பாக ஆஃபீஸ் போயிட்டீங்க, ரிட்டன் வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியோட இப்போ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷோவை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்காக பேக் டு பேக்கில் 3 songs இதோ யோகா பயிற்சிக்கு ஏற்பாடு. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சண்டிகரில் 30,000 பேருடன் நரேந்திர மோடி யோகா செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோன்னே எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சுன்னு பாத்துக்கோங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப 2வது வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க, சர்வதேச யோகா தினம். அதாவது கிட்டத்தட்ட 30,000 பேருடன் நம்ம நரேந்திர மோடி சூப்பரா வந்து யோகா பயிற்சியில் ஈடுபட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பிரதமர் மோடி என்ன பண்ணிருக்காங்க, போன வருஷம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் 21 ஆம் தேதி எல்லாரும் கண்டிப்பாக சர்வதேச யோகா தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத ஐநா புதுசபில 2014 டிசம்பர் மாதம் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா முதலாவது யோகா தினம் போன வருஷமே கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளிலும் இந்த யோகா தினத்தை கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக பயங்கரமாக பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130 நாடுகளில் இந்த ஒரு யோகா பயிற்சிக்
பயங்கரமா பேசிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ அதாவது தான் இந்த 173 இந்திய தூதரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா சூரிய நமஸ்காரம் பற்றிய ஒரு தபால் தாளையும் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தபால் தாளெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணவங்களே அந்த ஸ்டாம்ப் அதை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய முடிவு பண்ண அப்படிங்கிற சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் இதோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு பாருங்க, இது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக பாருங்க. இது வைகப் தமிழ் லவ் வித் மீ ஆர்ஜி விக்னேஷ். வைகப் தமிழா கேட்டுருங்க, ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சோனா, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லதா தப்பா அப்படிங்கிறது யோசிச்சு தெரியாமலே பண்ணிட்டு போயிடறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து ஓம் என்ற எழுத்துடன் செருப்புகளை விற்பனை செய்த கடைக்காரர் கைது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு செருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செருப்பு வந்து கடைக்காரர் விற்பனை பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் அதிகமாக இல்லாதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடத்துல அவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்துருக்காரு, இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு செருப்பு வந்து விற்பனை பண்ணியிருக்காரு. திடீர்னு அவங்க பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் காலாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவொன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அங்கே இருக்க போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை வந்து கடைக்காரர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதுக்கப்புறம் அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு செருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பொறிக்கப்பட்ட செருப்பையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களிடையே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த இந்த செருப்பு கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செருப்பு எங்கே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாகூரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தான் தயாரிக்கப்படுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையின் மீதும் போலீஸார் புகார் எடுக்கிறதாக அறிவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தில் வந்து இழிவுபடுத்துறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஓகே, எனிவே இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நடக்காதான். ஓகே, இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். கேட்டு முடிச்சுட்டுவாங்க, இது பேக்கப் தமிழா. செல்ஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது தான் வந்துச்சு, மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம விஜய் நடித்த கத்தி படத்துலேருந்து செல்ஃபி உள்ள செல்ஃபி உள்ள அப்படிங்கிற ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த சாங்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிச்சு அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃபி அப்படிங்கிற விஷயம் கிடச்சிருந்தது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உயிரை விட்டுறாங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணும்போது செல்ஃபி எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கோ டாப்லேருந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் மேலேருந்துட்டு செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செல்ஃபி எடுத்து நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி எடுத்து
என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் கிடையாதுங்க. ஃபேஸ்புக்ல போடுவாங்க, ட்விட்டர்ல போடுவாங்க, வாட்ஸ்அப்ல போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாஸ்ல போட்டு ஒரு லைக்ஸ் ஷேர் இந்த மாதிரி வாங்குறதா ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெரிய விஷயமா வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது செல்ஃபி எடுக்கிறதுல யார் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு இருக்காங்க, பிலிப்பைன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த செல்ஃபி எடுக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்காக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செல்ஃபி எடுத்துக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. அங்க கொண்டு போய் பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபி போட்டோஸ்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா அங்க நீங்க மட்டும் போகும், நீங்க எடுத்து போட்டோ நீங்க மட்டும் பார்க்காத வேர்ல்டு ஃபுல்லா இருக்க எல்லா நண்பர்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சும்மா செல்ஃபி அந்த அருங்காட்சியகம் என்ன பயங்கர ஃபேமஸ் ஓடிட்டு இருக்காமா விடுமுறை நாட்கள்ல அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் தன்னைத்தானே செல்ஃபி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்னடா அது புதுசாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி நம்மளை நம்மளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒளி வந்து நம்மளால் படத்தினால பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல் பாதிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வர நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப அதாவது வயசு அதிகமாக இருக்க மாதிரி காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க, தோல் நிபுணர்கள் தான் இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. இதனால் செல்ஃபி எடுக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது செல்ஃபி எடுக்கிறீங்க செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்லிதான் இருக்கீங்க, ஆனால் அந்த செல்ஃபி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எதுக்குப்பா செல்ஃபி எடுக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இது மேலே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவெடுக்கும். எனிவே பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் இதோ. இந்த விஷயத்தை வந்து நேத்துக்கு சொல்லியாகணும், பட் டிலே கொஞ்சம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மூடுவிழா அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நிறைய நடைமுறைகள் எடுத்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே நான் இதெல்லாம் பண்ணுவோப்பா அதெல்லாம் பண்ணுவோம்னு நிறைய பேர் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து ஒரு சில விஷயங்களை கடிப்படியாக ஆடி ஃபாலோ பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறங்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதற்கட்டமாக 500 மதிக்கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த மது 500 மதிக்கடைகள் மூடப்படுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. நம்ம போகிற ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருச்சு, அதாவது இன்றைக்கி 19th வந்துருச்சு. 19th கிட்டத்தட்ட 500 மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக மதுரை மாவட்டத்தில் அதாவது மதுரை சரௌண்டிங் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மூடிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கடைகள் மூடிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகுதுங்கன்னா சேலம் திரு அரௌண்டிங்கில் இருக்கிறது தான் நிறைய இடத்துல கம்மியாக மூடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் கம்மியான கடைகள்லாம் மூடிட்டாங்க, வருமானம் அதிகமாக இருக்கிற கடைகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு நீங்கள் மூடணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க. மூடுறதுன்னு முடிவாயிடுச்சு, எல்லாம் கொட்டியாக க்ளோஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்குப்பா இதெல்லாம் கண் துடைப்பு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் யாருக்கு யாருக்கு இருக்குது என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உண்மைதான், ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் உண்மை தான். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பர்டிகுலர் இடத்த பிளேஸ் பண்ணி சூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தாங்க ஸ்கூலு காலேஜ் பக்கத்தில் இருக்கிற கடைகளாம் நாங்கள் மூடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நானே பார்த்துருக்கேன் ஒரு சில இடத்துல இன்னும் அப்படியே தான் இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி பில்டப் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பேக் டு பேக் 3 சாங்ஸ் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமான மற்றும் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம டிவி சேனல்ஸ்க்குலாம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெப்பச்சலனம் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்தில் பலமான மற்றும் மிதமான இடம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள் பயங்கர மழை பெய்யும், கொஞ்சம் அட்வான்ஸாக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே கொஞ்சம் பாதுகாப்பான நிலைக்கு வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக எங்கே மழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியாத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. வேறு என்ன பிளேசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலாத்தூர், ஆர்கே பேட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் திருத்தணி, பள்ளிப்பட்டு இந்த பிளேசஸ்லாம் அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னும் பூந்தமல்லி, காவேரிப்பட்டினம், திருவள்ளூர் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. செங்கம் இதில் 3 சென்டிமீட்டர் மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம், சின்ன காலா, காஞ்சிபுரம், வட சென்னை, வளலாஜா, அப்புறம் கோவை இந்த மாதிரி
பிளேஸில் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அதாவது எனக்கு கிடைச்ச நியூஸாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி அட்வான்ஸாக ப்ரிப்பேர் இருந்துடணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துணும். பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். கேட்டு முடிச்சுக்கோங்க. தமிழா வைக்கப் தமிழா கேட்டுருக்கீங்க. ஒன் யூஎஸ் தமிழ் ஃபார்ம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்திய கிரிக்கெட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. வேறு ஒன்று கொண்டு கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்பாபேல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. 2020 இல்லை, 20 ஓவர் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. 2020 கிடையாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதாவது இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே விளையாண்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் ஜிம்பாபே விளையாண்டாங்க ஃபஸ்ட் மேட்ச். அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று போட்டி நடக்கும் இல்லையா. அந்த மூன்று போட்டியில் ஃபஸ்ட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே வின் பண்ணிட்டாங்க. எப்படி ரெண்டே ரெண்டு வித்தியாசத்தில் எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, போனால் போயிட்டு வந்து பழச்சு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம இந்தியா டீம் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்டை தீட்டி விட்டுருக்காங்க. பட்டை தீட்டி பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டே இல்லாத கிட்டத்தட்ட 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நல்ல விஷயம். மூணாவது போட்டிலையும் பயங்கரமாக வின் பண்ணி இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்தாங்கப்பா அப்படிங்கிற டீம் வீரர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு வேண்டுகோளை வச்சுட்டே நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக்கில் மூணு பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல இருந்து வைக்கப் தமிழா, வைக்கப் தமிழா. இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், அது மட்டும் இல்லாமல் தான் சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணேன். ஏன்னா டைம் எக்ஸாக்ட்லி 8 மணி ஆகிட்டு இருக்குது. 8 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸ் கிளம்ப போகிற டைம் வந்துருச்சு. ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பயங்கரமாக பரவாயில்லப்பா ஆஃபீஸ் கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பயங்கரமாக கிளம்பிட்டுருப்பீங்க. ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஜாலியாக சந்தோஷமாக ஆஃபீஸ் கிளம்புவீங்க. எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாத ஆஃபீஸ் கிளம்புக்கப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டென்ஷனில் போனீங்க அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும். எந்த ஒரு பிரச்சனையுமே வராத ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஎஸ் தமிழ் ஃபேமஸ் டிவி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸில் உங்களுக்காக காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாங் ரிக்வஸ்ட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஷோஸில் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த ஷோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த ஷோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூஎஸ் தமிழ் ஃபேமோட வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். அந்த ரிக்வஸ்ட் பாக்ஸில் ஃபீட்பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஓகேவா, இப்போ இந்த நேரத்தில் இந்த நடராக போய் சொல்லி போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஆர்ஜி ரெடி இருக்காங்க ஸ்மைல் ப்ளீஸ் கஹா ஜி சௌமியா அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாடா போய் சொல்லிட்டு மறுபடியும் உங்களை 2:00 எங்கேயிருந்து நீங்கள் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்டல் தன் டடா பை பை ஃப்ரம் விக்னேஷ் டடா பை டேக்க.